ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். இன்று காசா பள்ளியில் நடந்த மிகப்பெரிய ஒரு தாக்குதல், மிக கொடூரமான ஒரு தாக்குதல். ஒரே தாக்குதலில் 100க்கும் அதிகமான பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். மொத்த உலகமுமே இஸ்ரேலுக்கு எதிராக பேச ஆரம்பித்து விட்டது. எப்படியான ஒரு கொடூரமான தாக்குதல் தெரியுமா? அரபு நாடுகள், துருக்கி, பிரான்ஸ், பிரிட்டன், ஐரோப்பிய ஒன்றியம், அமெரிக்கா உட்பட எல்லா நாடுகளுமே இப்படி ஒரு கொடூரமான தாக்குதலா என்று ஆவேசமாக பேசியது மட்டுமல்லாமல், இஸ்ரேலுக்கு என்னதான் வேணும், ஏன் இப்படி ஒரு தாக்குதல் என்ற கேள்வி சரியான கேள்விதான். அதற்கான பதிலை நாம் இந்த வீடியோல கண்டிப்பாக கண்டுபிடிப்போம். ஒருவேளை சின்வர் இந்த கூட்டத்தில் இருந்திருப்பாரோ, இருந்திருக்க வாய்ப்பு இருந்ததோ என்ற கேள்வியெல்லாம் வர ஆரம்பித்து விட்டது. எல்லாத்துக்குமான உண்மையான பதில்களை இந்த வீடியோவில் கண்டிப்பாக கண்டுபிடிப்போம். அது மட்டுமல்ல, தேவையில்லாமல் மாலத்தீவுக்கு உதவி செய்து வீணாக்கப்படும் இந்திய பணம், இந்திய எல்லை கம்பியை உடைத்து இந்தியாவை நோக்கி பாய்ந்த ஆயிரக்கணக்கான பங்களாதேஷ் அகதிகள், இந்தியாவின் கப்பற்படை திடீரென கண்டுபிடித்த சைனாவின் 3 ஸ்பை கப்பல்கள், எல்லாமே அழகான மிக முக்கியமான செய்திகள். அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. கடந்த 2 வாரங்களாக ஈரான் எப்ப தாக்குமோ, ஹெசபல்லா எப்ப தாக்குமோ என்ற குழப்பத்தில் இருந்த இஸ்ரேல் ஹாஸ்டேஜ் டீலுக்கான பேச்சுவார்த்தையை ஈரான் தாக்குதல் முடியும் வரைக்கும் தள்ளி வைத்தது. ஆனால் ஈரானின் தாக்குதல் நடக்காத காரணத்தால் அடுத்த வாரம் மீண்டும் ஹாஸ்டேஜ் டீலுக்கு ஒப்புக்கொண்டு சீஸ்பயருக்கான பேச்சுவார்த்தை தொடங்க உள்ளதாக செய்திகள் வர ஆரம்பித்தது. அப்படிப்பட்ட நேரத்தில் இஸ்ரேல் எதற்கு மீண்டும் இப்படி ஒரு பெரிய தாக்குதலை செய்ய வேண்டும் சொல்லுங்க? காசா நகரத்தில் தபீன் என்ற ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. இந்த பள்ளிக்கூடத்தில் 100க்கும் அதிகமான பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டுள்ளதாக ஒரு சில பாலஸ்தீன ஊடகங்களே செய்திகளை வெளியிட்டுள்ளது. ஆனால் இஸ்ரேல் IDF அதையே ஒரு பொய்யான தகவல் என்றும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ்ரேல் தாக்கியது பள்ளிக்கூடம் இல்லை என்றும், இஸ்ரேல் தாக்கியது பல 100 ஹமாஸ் தீவிரவாதிகள், போரில் கலந்து கொண்டு இன்னும் இஸ்ரேலை தாக்கக்கூடிய தீவிரவாதிகள் பல 100 பேர் அந்த கட்டடத்தில் தங்கி இருந்ததாகவும், அது ஒரு மசூதி என்றும், காசாவின் ஒரு மசூதியையும் அதே வளாகத்தில் ஒரு பள்ளி இருப்பதாகவும், ஆனால் அந்த மசூதியில் 100க்கணக்கான ஹமாஸ் தீவிரவாதிகள் ஆயுதங்களை பதுக்கி வைத்தது மட்டுமல்லாமல், அந்த மசூதியை இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு பயங்கரவாத தாக்குதல் தளமாக ஹமாஸ் பயன்படுத்தியது கண்டுபிடிக்கப்பட்ட காரணத்தால் இஸ்ரேல் தாக்கியுள்ளது. அது இஸ்ரேலின் வாதம். அது மட்டுமல்ல, நீங்களே பாருங்க, அந்த மசூதியில் இருந்த ஹமாஸின் மிக முக்கியமான 19 ஹமாஸ் ஆப்ரேட்டிவ்ஸ் எனப்படும் கமாண்டர்ஸ், அட்டாக்கர்ஸ் என யாரெல்லாம் கொல்லப்பட்டார்கள் என்ற ஒரு மிக முக்கியமான பட்டியலை இஸ்ரேலே இன்று வெளியிட்டுள்ளது. சர்வதேச நாடுகளும் அந்த நாடுகளின் தலைவர்களும் இஸ்ரேலை கடுமையாக சாடக்கூடிய நேரத்தில் இஸ்ரேல் இந்த தீவிரவாத அட்டாக்கர்ஸ் அந்த மசூதியில் பதுங்கியிருந்து இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் செய்த ஆதாரங்களை வெளியிட்டது. அது மட்டுமல்லாமல், அந்த 19 தீவிரவாதிகளின் டைட்டில்ஸ் உட்பட இவர்கள் ஒவ்வொருவரும் இந்த ஹமாஸ் ஆர்கனைசேஷனில் இவர்களுக்கு என்னென்ன பொசிஷன், இவர்கள் எந்தெந்த பொசிஷனில் இருந்து பொதுமக்கள் தங்கியிருப்பதற்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் இருந்து கொண்டு மனிதாபிமான உதவிக்காக அனுப்பப்பட்ட உணவு உடை எல்லாத்தையுமே இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் பயன்படுத்திவிட்டு ஒரு மசூதியில் இருந்து கொண்டு இஸ்ரேலை நோக்கி தாக்குதல்களை செய்துள்ள விஷயம் இஸ்ரேலின் உளவுத்துறையால் கண்டுபிடிக்கப்பட்டது. இன்று காலையில் ஐநா சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் சொல்லுது, ஹமாஸ் இப்படி தொடர்ந்து பள்ளிக்கூடங்களையும் மருத்துவமனைகளையும் மசூதிகளையும் இப்படி தீவிரவாத தாக்குதலுக்காக பயன்படுத்தும் விஷயம் எங்களுக்கு தெரிய வருகிறது என்பது உண்மை. இருந்தாலும் இஸ்ரேல் இப்படிப்பட்ட தாக்குதல்களை செய்யும் போது அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஆபத்தில்லாமல் தாக்குதல் செய்ய வேண்டும் என்றும், தீவிரவாதிகளை அழிப்பதற்கு இஸ்ரேல் சரியான வழிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும், கடைபிடிக்க வேண்டும் என்றும் அறிக்கை வெளியிடுது. அது ஓகே, ஆனால் அதுக்கு இஸ்ரேல் என்ன சொல்லுது தெரியுமா? இந்த எண்ணிக்கைகளை வெளியிட்டதே ஹமாஸுக்கு ஆதரவான ஊடகங்கள். அது மட்டுமல்ல, வேண்டுமென்றே 90 என்றும் 100 என்றும் எண்ணிக்கை வெளியிடப்படுவதாகவும், இஸ்ரேலின் IDF இஸ்ரேலின் இராணுவ படை ப்ரிசைஷன் மியூனிஷன்ஸ் பயன்படுத்தி இந்த தாக்குதலை செய்ததால் அப்படிப்பட்ட ஒரு ஆபத்து வராது என்றும், ஹமாஸ் தீவிரவாதிகள் ஆப்ரேட்டிவ்ஸ் தங்கியிருந்த அறைக்குள் நேரடியாக தாக்குதல் செய்யப்பட்டதாகவும், அதில் சரியாக 19 ஹமாஸ் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக சொல்லி அந்த 19 தீவிரவாதிகளின் மொத்த டீடைல்ஸ் டேட்டா இஸ்ரேல் இராணுவம் வெளியிட்டுள்ளது. ஆனால் இதில் இன்னொரு பெரிய விஷயம், இந்த 19 பேரில் ஒரு முக்கியமான தீவிரவாத தலைவரும் கொல்லப்பட்டிருக்கலாம் என்பதை இன்னும் கூட இஸ்ரேல் கன்ஃபார்ம் செய்ய முயற்சிக்கிறது. சென்ட்ரல் கேம்ப்ஸ் பிரிகேட் அஷ்ரப் ஜுடா அந்த கட்டிடத்தில் இருந்திருக்க வாய்ப்புள்ளது என்று இஸ்ரேல் இன்று அறிக்கை வெளியிட்டுள்ளது. அது மட்டுமல்ல,
இஸ்ரேலின் ஐடிஎஃப் இந்த தாக்குதல் பற்றி வெளியிட்டுள்ள அறிக்கையை நீங்களே கேளுங்க. இந்த போர் தொடங்கிய நாளில் இருந்தே ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு ஒளிந்து மறைய இருந்த ஒரே ஒரு இடம் காசா முழுவதுமாக பல நகரங்களையும் பள்ளிக்கூடங்களையும் மருத்துவமனைகளையும் இன்னும் பல வசதிகளையும் இணைக்கக்கூடிய டனல்ஸ். ஆனால் இஸ்ரேல் பல நூற்றுக்கணக்கான சுரங்க பாதைகளை கண்டுபிடித்து அழிக்க ஆரம்பித்ததுமே ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு ஓடி ஒழிய அதிகமான இடங்கள் காசாவில் இல்லை, கிடைக்கவில்லை. ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிய ஜிஹாத் இஸ்ரேலுக்கு எதிராக செய்யக்கூடிய பயங்கரவாத தாக்குதல்களுக்காக காசாவில் பொதுமக்களையும் பொதுமக்கள் வாழக்கூடிய கட்டிடங்களையும் திட்டமிட்டு தாக்குதல் தளமாக தவறான முறையில் ஹமாஸ் பயன்படுத்துகிறார்கள். நகரங்கள், மருத்துவமனைகள், மசூதிகள், பள்ளிகள், இப்படி பல இடங்களில் ஹமாஸின் பெரிய சுரங்கப்பாதைகள் கனெக்ட் ஆகுது. தாக்குதலுக்காகவும் ஆயுதங்களை மறைப்பதற்காகவும் பதுக்குவதற்காகவும் இந்த இடங்களை ஹமாஸ் தீவிரவாதிகள் பயன்படுத்துகிறார்கள். அந்த பகுதிகளை நீங்க நல்லா கவனிச்சா ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிய ஜிஹாத் தீவிரவாதிகள் மீண்டும் மீண்டும் வேண்டுமென்றே ஊடுருவி மருத்துவமனைகளையும் பொதுமக்கள் வாழும் கட்டிடங்களையும் மசூதிகளையும் பயங்கரவாதிகள் தளங்களாக தாக்குதல் செய்யும் கமாண்ட் சென்டராக பயன்படுத்துகிறார்கள் என்பது சர்வதேச நாடுகளுக்கே தெளிவாக தெரியும், முக்கியமாக அமெரிக்காவுக்கும் மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கும். கடந்த சில மாதங்களில் காசாவில் இருக்கும் எல்லா பள்ளி கட்டிடங்களையும் ஹமாஸ் ஆக்கிரமித்து விட்டது. அது மட்டுமல்லாமல் காசா பொதுமக்களை அவர்களே கொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அங்கு இருக்கக்கூடிய காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனிய பொதுமக்களை ஹமாஸை கொன்றுவிட்டு அந்த சடலங்களை அங்கேயே வைத்துவிட்டு அந்த இடங்களை ஹமாஸ் தீவிரவாதிகள் தாக்குதல் தளமாக பயன்படுத்திவிட்டு இஸ்ரேலுக்கு எதிராக தீவிரவாத தாக்குதல்களை செய்வது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் அந்த திட்டங்களை கண்டுபிடித்து அந்த செயல்பாடுகளை கண்டுபிடித்து அந்த கட்டிடங்கள் மீது துல்லியமான ப்ரிசைஷன் அட்டாக், அதாவது சரியான நேரடியாக நுணுக்கமான அட்டாக் செய்து சரியாக குறிபார்த்து தீவிரவாதிகளை கொன்றாலும் அந்த தாக்குதலில் ஹமாஸ் தீவிரவாதிகள் கொன்று குவித்த காசா மக்களின் உடல்களை இஸ்ரேல் கொன்றதாக சித்தரிக்கும் ரகசியங்களை இஸ்ரேல் கண்டுபிடித்து அதற்கான ஆதாரங்களை தற்போது வெளியிட்டுள்ளது. இது எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த ஹமாஸ் செய்யக்கூடிய தீவிரவாதம் மட்டுமல்ல, தீவிரவாதம் இப்படி அப்பாவி மக்களை, அவர்களுடைய மக்களை அவர்களே கொலை செய்து அவர்களுடைய தீவிரவாதங்களுக்கு பயன்படுத்துவது எவ்வளவு கொடுமையான விஷயம் தெரியுமா? இந்த இடங்கள் ஹமாஸ் தீவிரவாதிகள் இராணுவ வசதிகளாகும், கமாண்ட் சென்டர்களாகவும், அவர்களுடைய கண்ட்ரோல் மையங்களாகவும் மாறியுள்ளது. நீங்களே பாருங்க, இந்த போர் தொடர்ந்து நீடிப்பதால், அவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான மாதங்கள் செல்வதால் ஹமாஸ் தீவிரவாதிகள் அவர்களின் டனல்களுக்குள் ஓடி ஒழிய முடியாமல் இருப்பதால் இந்த பள்ளிக்கூடங்கள் மசூதிகளில் ஒளிந்து கொண்டு தாக்குதல்களை செய்கிறார்கள், ஆயுதங்களை பதுக்குகிறார்கள். டனலுக்குள்ளேயே இருந்து அவர்களால் வேறு இடங்களுக்கு நகர முடியவில்லை. அது மட்டுமல்ல, மிக முக்கியமான விஷயத்தை நீங்க பாருங்க, சின்வர் ஹமாஸ் அமைப்பின் தலைவரான அடுத்த நிமிடமே சின்வர் தானாகவே இஸ்ரேலின் அடுத்த ஹிட் லிஸ்ட் பட்டியலில் முதலிடம் பிடித்துவிட்ட விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ டாப்ல அவர் தான். ஆனா இஸ்ரேலின் கணிப்புப்படி சின்வர் இன்னும் கூட காசாவில் தான் இருக்கிறார். அப்படியானால் சின்வருக்கு ஓடி ஒழிய அதிகமான இடம் காசாவில் கிடையவே கிடையாது. டனலுக்குள்ளேயே ஓடி ஒழிய முடியாமல் ஒரு பெரிய அழுத்தத்தில் சின்வர் இருக்கலாம் என்ற உளவு செய்தி இஸ்ரேலுக்கு கண்டிப்பாக வந்துவிட்டது. எனவே சின்வர் கான் யூனிஸ் பகுதியில் தான் இருக்கிறான் என்ற கன்ஃபர்மேஷன் இஸ்ரேல் படைக்கு கிடைத்துவிட்ட காரணத்தால் தான் சின்வர் இப்படிப்பட்ட பொதுமக்கள் பின்னாடி ஒளியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய மசூதிகள் மற்றும் பள்ளிகளில் அவன் இருப்பானோ என்ற தேடுதல் வேட்டைகள் இஸ்ரேல் படையால் அதிகமாகிவிட்டன. அப்படி தேடியதில் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த பள்ளியிலும் மசூதியிலும் இருந்து கொல்லப்பட்ட 19 ஹமாஸ் தீவிரவாதிகள். நீங்க பாருங்க, இந்த 19 தீவிரவாதிகளுக்கும் ஒவ்வொரு பொசிஷன் இருக்கு. இவர்கள் எல்லாருமே, ஒவ்வொருவருமே ஒவ்வொரு தீவிரவாத குழுக்களை வழிநடத்தக்கூடியவர்கள். இவர்கள் ஏதோ ஒரு திட்டத்திற்காக இந்த மசூதியில் ஒன்று கூடியவர்கள். இஸ்ரேல் எப்படி ட்ராக் பண்ணுது பார்த்தீங்களா? நான் ஆரம்பத்திலேயே சொல்றேன், இஸ்ரேலின் தொழில்நுட்பங்களையும் கண்டுபிடிப்புகளையும் எப்போதுமே உலகத்தில் யாருமே குறைச்சி மதிப்பிடக்கூடாது, குறைச்சி மதிப்பிட மாட்டாங்க. அப்படி யாராச்சும் குறைச்சி மதிப்பிடுறாங்கன்னா அவர்களுக்கு நவீன ஆயுதம் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றம் பற்றி அடிப்படை அறிவு இல்லாத தலைவர்கள், ஃபார் எக்ஸாம்பிள் எர்டோகன் அல்லது பாகிஸ்தான் போன்ற தலைவர்கள், இவர்கள்தான் இஸ்ரேலை அழித்து விடுவோம், நாங்களும் இஸ்ரேலை ஆக்கிரமிப்போம் அப்படின்னு பேசுறது. இப்படி பேசுகிறவர்களுக்கு நவீன ஆயுதம் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றம் பற்றி அடிப்படை அறிவு சுத்தமாக கிடையவே கிடையாது. திருப்பியும் சொல்றேன், இவர்கள் இஸ்ரேலிடம் சமாதானமாக சென்றால் மட்டுமே இவர்களுக்கு ஏதாச்சும் நல்லது நடக்கும். அது மட்டுமல்ல, தீவிரவாதத்தை இவர்கள் கைவிட வேண்டும். நீங்க நல்லா பாருங்க,
பிரான்ஸ், யூஎஸ், யூகே, அரபு நாடுகள் எல்லாருமே இஸ்ரேல் செய்யறது சரி கிடையாது, ஏன் இப்படி தாக்குது, ஏன் இப்படி மனிதர்களை கொல்லுதுன்னு கேட்குற யாருமே இஸ்ரேலை எதுவுமே செய்ய முடியலை. ஏன்? பிகாஸ் தே நோ இஸ்ரேல் என்ன காரணத்துக்காக இப்படி செய்யுதுன்னு. அது மட்டுமல்ல, இஸ்ரேலின் அசுர சக்தி இவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அதுதான் ஒரு ஆச்சரியமான விஷயம். அமெரிக்கா இன்று கூட $3 பில்லியன் மதிப்பில் இஸ்ரேல் ஆயுதம் வாங்குவதற்காக அதற்கான பணத்தை அமெரிக்க காங்கிரஸ் அப்ரூவ் செய்துள்ளது. வை? பிகாஸ் அமெரிக்கா ஆல்சோ வாண்ட் டு எராடிகேட் ஹமாஸ். அமெரிக்காவுக்கும் ஹமாஸ் என்ற ஒரு இயக்கம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது என்ற ஆசை அதிகமாக உண்டு. எனவேதான் இஸ்ரேல் இப்படிப்பட்ட பெரிய பெரிய ஆபரேஷன்ஸை செய்யுது. மசூதியிலும் சரி, பள்ளிக்கூடங்களிலும் சரி, மனிதாபிமான உதவிகளுக்காக ஒதுக்கப்பட்ட கட்டிடங்களிலும் சரி, தீவிரவாதி இருக்கிறான், அவனுடைய ஆயுதங்கள் இருக்குது அப்படின்னு உளவு செய்து கிடைத்த அடுத்த நிமிடமே தாக்கி அவனை கொல்லுது. கண்டிப்பாக இந்த கான் யூனிஸ் பகுதியில் தான் சின்வர் இருக்கிறான் என்ற ஒரு செய்தி இஸ்ரேலுக்கு இருக்கு. அவனை எப்படியாவது கண்டுபிடித்து அழிக்கணும். ஏன்னா இப்பெல்லாம் அதிகமான டனல்கள் மூடப்பட்டு விட்டது. டனலுக்குள்ளேயே ஓடி ஒழியக்கூடிய வசதி சின்வருக்கு கிடையாது. எனவே சின்வர் கான் யூனிஸ் பகுதியில் பொதுமக்கள் மத்தியில் தான் இருக்கிறான் அப்படிங்கிற செய்தி கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு தெரியும். அதனால்தான் இப்படி ஓடி ஓடி ஒளிகிறவனை தேடி தேடி தாக்குது. என்ஐஏ பிரிங்ஸ் பேக் மோஸ்ட் வாண்டட் ப்ரோ காலிஸ்தான் எலமெண்ட் தார்சம் சிங் ஃப்ரம் அபுதாபி. ரொம்ப முக்கியமான ஒரு பிரேக் த்ரூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்திய வரலாற்றில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு பிரேக் த்ரூ, ஒரு பெரிய அப்டேட்டை இந்த காலிஸ்தான் தீவிரவாதி அபுதாபியில் இருந்தவனை இந்தியாவின் என்ஐஏ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, அவன் ஒரு தீவிரவாதி இந்த தார்சம் சிங் அப்படிங்கிறவன், இவன் ஒரு ப்ரோ காலிஸ்தான் எலமெண்ட், இவனை வந்து சஸ்பெக்ட் சந்தேகம் அப்படிங்கிற அடிப்படையில் அபுதாபியிலிருந்து அரசாங்கத்தின் அப்ரூவலோட நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறான். இது மாதிரியான விஷயங்கள் அதிகமாக நடந்தது கிடையாது. இவன் இந்த லக்பீர் சிங் சந்து அப்படிங்கிறவனுடைய பிரதர். இவன் வந்து ஒரு காலிஸ்தான் தீவிரவாதி. இவன் வந்து இந்தியாவுக்கு எதிராக அதிகமான அட்டூழியங்கள் பண்ணவன். அபுதாபியில் ஒளிஞ்சிருந்தவனை இந்தியா இப்போதான் நம்ம நாட்டுக்குள்ளாடி சந்தேகம் அப்படிங்கிற பேரில் கொண்டு வந்து நம்ம நாட்டுக்குள்ளே வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஐடியா ஃப்ரெண்ட்ஸ். அவர் என்டியூரிங் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு மால்தீவோட பிரசிடென்ட் மூய்ஸ்யூ தேங்க்ஸ் இந்தியா ஃபார் சப்போர்ட்டிங் மால்தீவ்ஸ். இந்தியா வந்து மாலத்தீவுக்கு கொடுக்கக்கூடிய உதவி, செய்யக்கூடிய உதவி ஆச்சரியப்படும் அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லி மாலத்தீவோட பிரசிடென்ட் வந்து இன்றைக்கி இந்தியாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணியிருக்கிறார். நீங்கள் பாருங்கள், நம்ம ஜெய்சங்கர் வந்து கடந்த 2-3 நாட்களாக மாலத்தீவில் இருக்கிறாரு. அங்கே போய் நிறைய புதிய புதிய ப்ராஜெக்ட்ஸ், இந்தியாவுடைய ப்ராஜெக்ட்ஸ், நிறைய ஃபினான்ஷியல் எய்ட்ஸ், இந்தியா மாலத்தீவுக்காக செய்யக்கூடிய ஃபினான்ஷியல் உதவிகள் அதெல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி இனாகுரேட் பண்ணி அதற்கான அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு மாலத்தீவு ஆகா ஓகோ அப்படின்னு டெவலப் ஆகணும் அப்படிங்கிற முறையில் இந்தியாவின் ஜெய்சங்கர், வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அங்கே இருக்கிறாரு. எல்லா ஏற்பாடுகளும் ஆக்டிவிட்டீஸும் கடந்த 2-3 நாட்களாக தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு இந்த மூய்ஸ்யூ, அவர் வந்து மாலத்தீவுடைய பிரசிடென்ட், அவருடைய பேரை நான் கரெக்டாக சொல்கிறேன்னா எனக்கு தெரியல, அவர் இன்னைக்கு இந்தியா எங்களுக்கு செய்யக்கூடிய உதவி எங்களாலேயே நம்ப முடியல, எவ்வளவு பெரிய உதவிகள் தெரியுமா, எவ்வளவு பணம், எவ்வளவு திட்டங்கள், எவ்வளவு புதிய புதிய ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கு காலையில இவன் சைனாவில் இருப்பான். எங்கே இருப்பான்? சைனாவில் இருப்பான். எதுக்கு? ஆக மொத்தம் இவனுக்கு தேவை ஒரு நூடுல்ஸ், அதை சாப்பிட்றதுக்கு போவான். மாலத்தீவு மொத்தமாக சைனாவுக்கு கொடுப்பான். சைனாவுடைய படைகள் அங்கே போகலாமா? சைனாவுடைய ஹெலிகாப்டர் அங்கே போகலாமா? சைனாவுடைய ஃபைட்டர் ஜெட் அங்கே போகலாமா? சைனா வந்து அங்கே ராணுவ எக்ஸசைஸ் பண்ணலாமா? போர் பயிற்சி செய்யலாமா? இந்தியாவுடைய பணமும் ஜெய்சங்கரும் இந்தியாவுடைய ப்ராஜெக்டும் இந்தியாவுடைய உணவும் உடையும் தான் அங்கே போகணுமா? இவெல்லாம் ஒரு பிரசிடெண்ட்டாக இருக்கலாமா? பட் அவன் இருக்கிறானோ இல்லையோ, நம்ம இந்தியா ஏன் இப்படி இருக்குது? ஒரு தர்மபிரபுவாக தான் இருக்கணும், தெரியுது, அதுக்கு ஒரு அளவு கிடையாதா? இந்த மாதிரியானவனை ஒரு 4 நாளைக்கு பட்டினி போட்டு தண்டிக்க வேண்டாம். இப்படி தாங்க பங்களாதேஷ் இரட்டை விடம் போட்டானுங்க, ஸ்ரீலங்கா இரட்டை விடம் போட்டானுங்க, பாகிஸ்தான் அது அழிஞ்சு போன நாடு, அதை விடுங்க, அது போக இந்த நேபாள் இப்போ கொஞ்ச நாளாக ஆரம்பிச்சிருக்கு. அண்டை நாடுகள் அண்டை நாடுகள் அண்டை நாடுகள் சேஃபாக இருக்கணும், அண்டை நாடுகள் ஸ்டேபிளாக இருக்கணும், அண்டை நாடுகள் நல்லா இருந்தால் தான் நமக்கு நல்லா இருப்போம் அப்படின்னு தொடர்ந்து நம்மளை எதிரியாகவே பார்க்குறவனுக்கு எப்படி உதவி செய்ய முடியும் சொல்லுங்கள்? ஆப்கானிஸ்தானில் என்ன நடந்தது? எத்தனை கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட் இந்தியாவுடைய ப்ராஜெக்ட் ஆப்கானிஸ்தானில் இருந்தது தெரியுமா? தாலிபான்கள் போர தொடங்கின நேரத்தில், அமெரிக்கா அந்த நாட்டை விட்டுட்டு ஓடின நேரத்தில் இந்தியாவுடைய ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ் எத்தனை கோடிக்கு அந்த நாட்டில் இருந்துச்சு தெரியுமா?
இதே இந்த பங்களாதேஷில் இந்தியாவின் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு இருக்கு தெரியுமா? ஆனால் இன்னைக்கு நம்ம இந்து மக்களுக்கு அங்கே என்ன நடக்கு பாருங்க. BSF prevents border breach by more than 1,000 பங்களாதேஷி நேஷனல்ஸ் இன் கூச்பெஹார். இந்த கூச்பெஹார் எல்லையில் பங்களாதேஷிலேருந்து ஆயிரக்கணக்கான பங்களாதேஷ் மக்கள் வந்து இந்தியாவின் எல்லையை நோக்கி அந்த எல்லை கம்பிகளை ஒடிச்சு இந்திய நாட்டுக்குள்ளாடி நுழையிறதுக்கு, அகதிகளாக நுழையிறதுக்கு முயற்சி செஞ்சுருக்காங்க. உடனடியாக நம்மளுடைய BSF பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அவங்கள தடுத்து நிறுத்தி பங்களாதேஷுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்கு ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணி கம்யூனிகேட் பண்ணி எப்படியோ இப்போதைக்கு தடுத்து நிறுத்திருக்காங்க. எங்கே? இந்த கூச் பெஹார் எல்லையில். ஆனால் நாட்டுக்குள்ளேயே நடக்கிறத தடுக்க முடியுதா பாருங்கள். என்னது பங்களாதேஷ் நாட்டுக்குள்ளாடி என்ன நடக்கு? ஆயிரக்கணக்கான, ஏன் கொஞ்ச நாளில் நீங்கள் நியூஸ் படிப்பீங்க, லட்சக்கணக்கான இந்து மக்களை வந்து தாக்குறதும் கொலை செய்கிறதும் அழிக்கிறதுமாக இருக்குது பங்களாதேஷில். இப்படிப்பட்ட நாட்டுக்கு நம்ம உதவி செய்யலாமா? எப்படிப்பட்ட உதவி செய்யலாம் அதுதான் கேள்வி. 3 சைனீஸ் ரிசர்ச் வெசல்ஸ் சென்டர் இந்தியன் ஓஷன் ட்ராக்ட் பை நேவி. திடீரென நம்ம கப்பற்படை இந்திய பெருங்கடலில் அத்துமீறி நுழைந்த 3 ஸ்பை கப்பல்களை ட்ராக் பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கொஞ்ச நாட்களாகவே அவங்க இருந்திருக்கிறான், அது யாருக்குமே தெரியல. ஆனால் இப்போ இந்தியாவின் கப்பற்படை சைனா எதிர்பார்க்காத விதத்தில் அதை ட்ராக் பண்ணி ட்ரேஸ் பண்ணி இந்தியாவுடைய மிக முக்கியமான ரேடார்ஸ் பயன்படுத்தி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கண்டுபிடிச்சா என்ன பண்ணுவாங்க? அடிச்சு விரட்டணும் அவனை. அப்படித்தானே? நீங்களே சொல்லுங்க மைடியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இஸ்ரேல் செய்யக்கூடியது சரியா? பங்களாதேஷில் நம்ம மக்களை தாக்குறது சரியா? இந்த சைனா இப்படி அத்துமீறது சரியா? எல்லாமே தவறாக தான் நடக்கு. மாலத்தீவுக்கு உதவி செய்கிறது சரியா சொல்லுங்க? எல்லாமே தவறாக தான் நடக்கு. இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் தீவிரவாதத்தால் தான் அழியுது. இந்த தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய சைனாவாக இருக்கட்டும், பாகிஸ்தானாவாக இருக்கட்டும், ஈரான் மாதிரியான நாடுகளாக இருக்கட்டும், இவனுங்களெல்லாம் எப்படி தண்டிக்கிறது? இந்தியா மாதிரியான ஒரு பெரிய வளரக்கூடிய வல்லரசு அதற்கான ஒரு ஸ்டாண்டை எடுக்கணும். நம்ம ஃபாரின் பாலிசி அதுக்கேற்றாப்புல மாடிஃபை பண்ணணும். இவனுங்களை அப்பப்போ தண்டிக்கணும், இவனுங்களுக்கு அப்பப்போ கொடுக்கணும். என்ன கேட்டிங்கன்னா, ஸ்ரீலங்காவுக்கும் சரி, பங்களாதேஷுக்கும் சரி, நேபாளுக்கும் சரி, மாலத்தீவுக்கும் சரி, இதெல்லாம் தேவையா? இந்த உதவிகளெல்லாம் தேவையா? எப்படிப்பட்ட உதவிகளை செய்யணும்? முதல்ல நம்ம வளரணும், நம்ம வாழணும், நம்ம மக்கள் வந்து மேலோங்கணும். அண்டை நாடுகளுக்கு உதவி செய்கிறது ஒத்துக்கிறேன், அண்டை நாடுகள் வந்து ஸ்டேபிளாக இருந்தால் தான் நம்ம நாடு ஸ்டேபிளாக இருக்கணும், அது உண்மைதான். ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு லிமிட் இருக்குது, அதுக்கெல்லாம் ஒரு அளவு இருக்குது, அதுக்குன்னு ஒரு அணுகுமுறை இருக்குது. அந்த அணுகுமுறைகளை நம்ம சரியாக ஃபைன் டியூன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவனுங்களுக்கெல்லாம் உதவணும். கொஞ்ச நாள் அவனுக்கு கஷ்டப்படணும், கொஞ்ச நாள் அந்த பட்டி எரியுது அப்படின்னு சொல்லுவோம்ல, அது நல்லா எரியணும். எரிஞ்சு அவனாக ரியலைஸ் பண்ணணும், வந்து காலில் விழணும், எங்களுக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லணும், அதுக்கப்புறம் உதவணும். இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான வீடியோ, ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you so much, my dear friends, for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். And as I always say, please take care of your parents at your home. உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். Thank you.